உள்ளவன் அந்த ரஹ்மத்தை தருகிறான். ஐன சலாத்தி ஐன சௌமி என்று கேட்பதில் எந்த பலனும் இல்லை. நீ உலகத்தில் வாழுகிற பொழுது என்னுடைய அடியார்களுடைய விஷயத்தில் நீ கனத்தாக நீ நிராசையாக வாழ்ந்தாய், இப்பொழுது நான் உன்னை நிராசையாக்கிவிட்டேன், உனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி காட்டுவார்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக கூடியவர்கள், அநியாயக்காரர்களை தவிர யார் வழிகட்டவர்களை தவிர வேறு யாரும் நிராசையாக மாட்டார்கள். எனவே வாழுகிற பொழுது பயத்தோடு வாழ வேண்டும், இறக்கிற பொழுது நாம் நிராசையில்லாமல் அல்லாஹுவின் மீது ஆதரவு வைத்தவர்களாக பார்த்தாக வேண்டும். அடுத்து மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஒரு ஆளை சந்திக்க செல்கிறோம், அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்தினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்கள மௌத்தாக கூடியவர்களுக்கு, மௌத்து நெருங்கியவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹை நினைவுபடுத்துங்கள். இந்த ஹதீஸை இரண்டு விதமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். மௌத்தானவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹை நினைவுபடுத்துங்கள். இந்த ஹதீஸுக்கு நேரடி அர்த்தம் வைத்தா மௌத்தாக்கும் என்றால் உங்கள மௌத்தானவர்களுக்கு, மௌத்தாயி கபர்ல கொண்டு வச்சா அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹை தல்கீன் ஓதி நினைவுபடுத்துங்கள். அதுக்கு மௌத்தானவங்க கேட்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு எந்த பதிலும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அவங்க செருப்படியே கேட்பார்கள் என்பது, அவங்க திரும்பக்கூடிய சமயம் செருப்படிகளை கூட கேட்பார்கள். இதுக்கு ஒரு ஆள் வழக்கம், செருப்படிகளை மட்டும்தான் கேட்பாங்க, வேற ஒன்றையும் கேட்க மாட்டாங்க. செருப்படிகளை கேட்பாங்கன்னா என்னவா, இவங்களாம் நம்மளை விட்டுட்டு போறாங்களே, இவங்கெல்லாம் நம்மளை விட்டுக்கிட்டு போறாங்களே என்ற வேதனையின் அடிப்படையில் செருப்படிகளை மையத்து மையத்து என்று தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லடியார்களா இவங்களை நம்மளை விட்டுட்டு போறாங்கன்னா கவலைப்படுவார்கள். செருப்படிகளை கூட கேட்பார்கள், நீங்கள் திரும்புகிற நேரத்தில் உள்ள அங்க நிக்கிய சமயம் உள்ள சத்தம், செருப்படிகளை கூட கேட்பார்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செருப்பு சப்தம், இதுக்கு ஒரு ஆள் தான் தோண்டித்தனமான விளக்கம், செருப்படிகளை கூட கேட்பாங்கன்னா செருப்பு சப்தத்தை மட்டும்தான் கேட்பாங்க, அவங்க திரும்பக்கூடிய சமயத்தில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். திரும்புகிற நேரத்தில் உள்ள செருப்படி சப்தங்களை கேட்பார்கள். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்தினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹை நீங்கள் மௌத்தானவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள், சொல்லி காட்டுங்கள், நினைவுபடுத்தி காட்டுங்கள், உணர்த்தி காட்டுங்கள் என்கிறார்கள். இங்க வற்புறுத்தக்கூடாது. இதுக்கு ஒரு ஆளு அல்லாஹு தஆலா அவங்களுக்கு உலகத்துல மூமின்கள் முஸ்லீம்கள் எதை செய்யறாங்களோ அதுக்கு எதிர்ப்பா பேசணும்னு ஒரு மனுஷன் அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கான். மூமின்கள் என்ன செயல் செய்தாலும் அதை எதிர்ப்பா பேசணும். திடீர் மூத்தோன்னு ஆபத்தே இல்லை அப்படின்னு பேசலாம். திடீர் மூத்த ஆபத்து நம்ம ஒரு காரணமும் சொல்லுகிறோம், அதுக்கு தௌபா செய்வதற்குரிய தௌஃபீக் இல்லாம போயிடும். அதே போன்று வசியத் செய்வதற்குரிய மற்ற மௌத்துக்கு தயாராகக்கூடிய நல்ல ஒரு திடீரென்று ஒரு மௌத்து வந்தா கடைசி நேரத்தில் அப்படி ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருமே அப்படின்னு வேண்டான்னு சொல்றோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவனுக்கு பயம், நம்ம திடீர் மௌத்து வந்துருமோ, வந்தா நம்மளை மோசமான மௌத்து நாலு பேர் சொல்லிடுவானோ உங்களுக்கு அடி இப்பவுமே போட்டு வைக்கிறான். திடீர் மௌத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னைக்கு மௌத்தானாலும் பிரச்சனை இல்லை, மௌத் ஜனாசாவை மூணு நாளைக்கு வேணா போட்டு வைக்கலாம் என்றெல்லாம் பேசக்கூடிய எழுதி வைக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்க அந்தந்த இடத்துல நினைவுபடுத்துவோம். அருமையான சகோதரர்களே, மூத்தான நேரத்தில் அபூ தாலிபுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நீங்க கலிமா சொல்லுங்க கலிமா சொல்லுங்க நினைவுபடுத்திட்டு இருந்தாங்க, வற்புறுத்தல. அபூ தாலிபு நீங்க கலிமா சொல்லி ஆகணும்னு வற்புறுத்தினாங்களா, சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இத காரணம் காட்டி அவங்கள நம்ம வற்புறுத்தி சொல்லலாங்கிறார். நம்ம என்ன சொல்லணும்னா, அவர் மௌத்தினுடைய தடுமாற்றத்தில் அந்த கடைசி நிலைமையில கிடந்து சிரமப்பட்டு இருக்கிறாரு, அந்த நேரத்தில் போய் அவர்கிட்ட நீங்க கலிமா சொல்லுங்க கலிமா சொல்லுங்கன்னு சொன்னா கடைசி நேரத்தில் அவரு கலிமாவாவது ஒன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா அது ஒரு கைசேரமான சூழ்நிலை அல்லவா, எனவே வற்புறுத்தாதீர்கள் என்கிறோம். வற்புறுத்தாம லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த இடத்துல நாம நினைவுபடுத்த, நினைவுபடுத்திக்கிடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கல்வில வைத்துக் கொள்ளுங்கள். சில சமயங்களில் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் இருப்பவங்க அவ பேச மாட்டாங்க, பேசக்கூடிய சக்தி இழந்து விடுவாங்க, ஆனா காதுல எல்லாம் கேட்கும். எனவே நம்ம அந்த இடத்துல கலிமாவை நினைவுபடுத்திக்கிடுங்க, கலிமாவை நினைவுபடுத்திக்கிடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நினைவுபடுத்திக்கிடுங்க என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இதஹ தலரல் மய்யித் ஃபலக்கினுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஇன்னஹு மா மின் அபதின் யுஹ்திமு லஹு பிஹா இந்தல் இந்த மௌத்திஹி இல்லா கானத் ஸாதஹு இலா ஜன்னா. அவ சொர்க்கத்துக்கு போவதற்கு காரணமா அமைஞ்சிடும் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமையும். அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் தான் சொல்லணுமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணுமா அப்படின்னு ஒரு சர்ச்சை. முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நமக்கு பழக்கம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவாக சொல்வது திக்ரு செய்வோம்,
லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா அடுத்து லாயிலாக இல்லல்லாவை சொல்லித்தந்த முகமது ரசூலுல்லா முகமது ரசூலுல்லா என்று சொல்வதனால் லாயிலாக இல்லல்லாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுவதல்ல. முகமது ரசூலுல்லாவை சேர்த்து சொல்லுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் தர வேண்டும். உயர்ந்த தௌஃபீக் அது. மௌத்தாகிற அந்த நேரத்தில் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிக் கொடுங்கள் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். மௌத்தாக்கும் உங்கள மௌத்தான இடங்களுக்கு நீங்க செல்லுங்கோ வலக்கினோகும் லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லாவை அவர்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மானாயம் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சைத்தான் அந்த இடத்துல வந்துருவான். அதே நேரத்தில் நாமும் மௌத்தானவர்களுடைய இடத்திற்கு செல்ல வேண்டும். மௌத்து நெருங்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். மௌத்து நெருங்கி மௌத்தாகக்கூடிய நேரத்தில் மலக்குள் மௌத் அங்க வந்திருக்கிறார்கள் என்றால் 1000 வாள்களை கொண்டு ஒரு மனிதனை ஒரே நேரத்தில் வெட்டினால் எவ்வளவு வேதனை இருக்குமோ அந்த வேதனை இருக்கும். எனவே உங்கள மௌத்தாகக்கூடியவர்களிடத்தில் அந்த வேதனையின் காரணத்தினால் நெற்றி வியர்வை ஏற்படும். அது நல்ல அடையாளம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சொல்வார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள். அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுங்கள். மன் கான ஆகிர கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் தஹரல் ஜன்னா. யாருடைய கடைசி கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ்வாக அமைகிறதோ அவன் சூரத்திற்கு செல்லுவான். அது என்ன லா இலாஹா இல்லல்லாஹ் கடைசியில சொல்லுவது? கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிற பாக்கியம் சாதாரண பாக்கியம் இல்ல. அது எப்படி கிடைக்குது? இதற்கு விளக்கமாகத்தான் நாதாக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வாழ்க்கை வாழுகிறோம், கலிமாவுடைய வாழ்க்கை வாழுகிறோம். யாரிடத்தில் எதை கேட்டாலும், உயிரோடு இருக்கிற சமயம் கேட்டாலும் சரி, மௌத்தான பிறகு கேட்டாலும் சரி, அல்லாஹ் கொடுத்த உதவி என்று கேட்போம். சில ஆட்கள் மௌத்தானவங்கள்ட்ட கேட்கக்கூடாது என்று செல்பவர்கள் தான் சிறுக்கு வைத்துக் கொண்டு நடக்கிறார்கள். உயிரோடு இருக்கவன்றெல்லாம் கேட்கலாம், ஏன்னா அல்லாஹு தாலாவை நம்பிக்கை கலந்த நிலையில நம்ம உயிரோடு இருந்தாலும் சரி திரும்ப எடுத்த மாற்றுவதானாலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு வாழுகிறோம். அந்த வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுகிறோம் என்றால் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்விற்கு பரிபூர்ண தன்மையை நான் பெற்றுவிட்டேன். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று வாழ்ந்தேன். இப்பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய பரிபூர்ண தன்மையை நான் பெற்றிருக்கிறேன் என்ற உணர்த்துதல் ஏற்படுகிறது. அதனால் தான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கடைசி கலிமா சொல்லுகிற பொழுது அது சிறந்ததாக அமைகிறது, சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இன்னும் ஒரு இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், லக்தினுல் மய்யித் லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபைதா காலஹா ஃபதுஹு. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அது ப்ரோ திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருங்கன்னு சொல்லாண்டா. அது ப்ரோ அவங்களுக்கு அந்த மயக்கம் ஏற்படுதலோ வாய் பேசாத முடிய நிலை ஏற்படுதோ என்னவோ ஏற்பட்டுட்டா ஃபதுஹு, அதோட விட்டுருங்க அவனை. இன்னொரு பேச்சு பேசாம அவங்களை தடுத்துக்கிடுங்க, நிறைவுபடுத்த பாருங்கள் என்றுதான் நமக்கு சொல்லி தருவார்கள். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா யாருக்கு கடைசி கலிமாவாக, இறுதி கலிமாவாக, நிறைவு கலிமாவாக, இறுதி கலிமான்னு சொல்லியதோட நிறைவு வார்த்தையாக உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிறைவு தன்மையாக மாறுகிறது என்றால் தஹலல் ஜன்னா என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்தில் சொன்னார்களாம், ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், நரகத்தை அவனுக்கு அல்லாஹ் அவன் மீது ஹராமாக்கி விடுகிறான். அருமையானவர்களை நாம சிந்திக்க வேண்டும். கடைசி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை கிடைப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. உங்கள மௌத்தானவர்களுக்கு இடத்தில் செல்லுங்கள், சுவனத்தை பற்றி நன்மாராயம் சொல்லுங்கள், அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் வைக்க சொல்லுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசியாக நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லுங்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷரிடத்தில் மலக்குல் மௌத் வந்து விட்டார்கள். மலக்குல் மௌத் வந்ததும் அவருக்கு கல்பில் ஒரு விதமான ஒரு தடுமாற்றம், ஒரு திடுக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஃபஃக்க லிஹியைஹி, அவருடைய தாடை இப்படி லேசா அசையுது, தாடை அசையுது, பேசுற சமயத்தில் இந்த தாடை மேல் எலும்புகள் கீழே வருது. அதே போல அவனுடைய நாக்கு ஏதோ பேசு பேசு, இந்த ஊமை இது போல உள்ளவங்க பேச முடியாத சமயம் அந்த நாக்கை சுழட்டுவார்கள்,
நாக்கு சுழலுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அப்படி சுழன்றால் சுழண்டி அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மனதால்